வாக்யஜ்ஞேன கல்பதாம் புரோதசாஞ்ச முக்கியம் மாம் வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம் சேனானீநாமஹம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரஹ புரோதசாம் ராஜபுரோஹிதானாம் முக்கியம் பிரதானம் முக்கியமான மாம் என்னை விரிந்தறிந்துகொள் ப்ருஹஸ்பதிம் சஹி இந்திரஸ்ய முக்கியா சியாத் புரோதாஹ புரோதசாம்னா புரோஹிதன் அதாவது அந்த காலத்தில் எப்போவுமே புரோஹிதன் வேணும் ஆசிரமம்னா ஆசிரமத்துக்கு ஒரு புரோஹிதர் வேணும் அவர்கிட்ட தான் ஏதாவது காரியம் பண்ணணும் இப்படி பண்ணுங்கோ பண்ண சொல்ல முடியும் அவருக்கு தான் நீங்கள் இந்த இந்த தேதி பூஜை பண்ணணும் எல்லாம் பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொன்னால் அவர் தான் எல்லாம் முன்னின்று நடத்துவார் இன்ஸ்டிடியூஷனுக்கும் புரோஹிதர்லாம் உண்டு ஒரு ஃபேமிலிக்கும் புரோஹிதர் உண்டு ஆனால் இது தேவ புரோஹிதர் இவர் தேவேந்திரனுக்கு புரோஹிதராக இருக்கிறவர் யார்னா இங்கே உட்காந்து இங்கே நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார் தட்சிணாமூர்த்தி அவர் தான் ப்ரஹஸ்பதி மகாபுத்திசாலி புத்தி பூதம் த்ரிலோகேஷங்கிறோம் அதாவது நம்முடைய புத்தியை சுத்தமாக்கிற சக்தி அவருக்கு இருக்கான் தன்னமாமி ப்ரஹஸ்பதிம் தேவானாஞ்ச ரிஷீணாஞ்ச குரும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக இருக்கார் தேவானாஞ்ச ரிஷீணாஞ்ச குரும் காஞ்சன சந்நிபம் நல்ல பொன் போன்ற சரீரமாக புத்தி பூதம் அறிவை தூய்மைப்படுத்துகின்றவரை த்ரிலோகேசம் மூன்று லோகங்களுக்கும் தலைவராக இருப்பவரை தன் ப்ருஹஸ்பதிம் நமாமி அந்த ப்ருஹஸ்பதியை நமஸ்காரம் பண்ணுறேன் ப்ருஹத்து பத்திகினா என்ன அர்த்தம்னா பெரும் தலைவன் அர்த்தம் ப்ருஹஸ்பதிக்கு சரியான தமிழ் டிரான்ஸ்லேஷன் பெருந்தலைவர் ப்ருஹத்து பத்திகி ப்ருஹஸ்பதிஹி அதனால் ப்ருஹஸ்பதியாக இருக்கேங்கிறார் தேவ புரோஹிதர் அசுரர்களுக்கெல்லாம் புரோஹிதர் யாருன்னா சுக்ராச்சாரியார் இவர் ப்ருஹஸ்பதி அது சொல்ல போகிறார் கொஞ்ச நேரம் கழிச்சு அது சேனானீனாம் அகம் ஸ்கந்தா படைத்தலைவர்களுள் நான் முருகப்பெருமான் ஸ்கந்தா அஸ்மி ஸ்கந்தகன்னா குதிச்சு குதிச்சு ஓடுறவர்னு அர்த்தம் துள்ளி குதிப்பவர்னு அர்த்தம் உற்சாகமாக இருப்பவர்னு அர்த்தம் படைய தலைவன் வந்து எவ்வளோ அவனுக்கு வந்து உடம்பு இருக்குது என்ன தான் இதில் பந்த ரப்பராக விளையிறான்ப்பா ஓடுறான் குதிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் நமக்கு இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே செவத்தை பிடிச்சி கீழே இறங்கி நின்று மூச்சு வாங்கி இத்தனை எல்லாம் பண்ணுறது அங்கெல்லாம் வந்து அவன்னா இப்படிலாம் அவன் கத்தியை சுழட்டின்னு ஓடணுமே அல்ல சேனை தலைவர்களுள் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன் ஸ்கந்தா சங்கராச்சாரியார் சொல்ற தேவசேனாபதி தேவசேனான்னா தேவர்களுடைய படை அதற்கு தலைவன் அதனால் தேவசேனாபத்தினா தேவர்களின் படைத்தலைவன் ஆகையினால தேவசேனாபத்தின்னு பேர் தேவசேனான்னொன்னே அது சேனாங்கிற சொல் வந்து ஸ்திரீலிங்க சப்தம் அதனால் தேவசேனா வல்லின்னு சொன்னால் க்ரீப்பர் தேவசேனான்னு சொன்னால் தேவர்களுடைய படை அதுக்கு தலைவனாக இருந்து தாரகாசுரனை சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணினார் சுப்பிரமணிய சுவாமி அதில் நான் முருகனாக இருக்கேங்கிறார் பாருங்க படைத்தலைவர்களுள் முருகக்கடவுளாக நான் இருக்கிறேன் அந்த வல்லிங்கிறது ஸ்திரீலிங்க சப்தம் அது கொடிக்கு பேர் ஆனால் அது ஒரு பெண்ணாக பாவி இந்த ஸ்திரீலிங்க சப்தமாக இருக்கா அது ஒரு பெண்ணாக பாவித்து இதை ஒரு இதாக வச்சுட்டோம் உண்மையிலே முருகன்கிறது என்னதுன்னா இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஞானசக்திங்கிறது முருகன் இச்சாசக்திங்கிறது வள்ளி கிரியாசக்திங்கிறது தேவசேனா இதுதான் திருப்பரங்குன்றம் தான் தெய்வானை அது தமிழில் வந்து தெய்வானை அப்படின்னு ஆயிடுத்து தெய்வயானை தெய்வானை தேவசேனா அப்புறம் சரஸ் சரஸ்ன்னா என்ன அர்த்தம் நீர்நிலைகள் தேவக்யாதானி சரசாமஸ்மி சாகரா இயற்கையிலேயே தோண்டப்பட்ட இது இயற்கையிலேயே தோண்டப்பட்ட மாபெரும் நிலை நீர்நிலை இதுலேருந்து சொல்கிறதுக்கு தேவகாதானி தேவர்களால்
உருவாக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம், மனுஷன் வந்து வெட்டி குளம் உண்டாக்கலை, ஒரு ஹியூஜ் லேக் ராமநாதபுரம் கண்மா மாதிரி இந்த தண்ணீர் வந்து கடலுக்கு போய் சேர்றதில்லை. இங்கே போடுறது ராமநாதபுரம் கண்மா ரொம்பறதுக்கே காலம் ரொம்ப நாள் ஆகும். இப்போ தான் வைகை மதுரையை தாண்டி இருக்குது. இங்கே ஒரு டேம் இருக்குது, அதில் வச்சு அடைக்கிறாங்க. அப்புறம் அங்கங்கே விவசாயத்துக்கெல்லாம் போய் அப்புறம் மதுரைக்கு போய் சேரணும். அது இந்த பக்கம் வத்தலை குண்டு வழியாக ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது, வேறு எங்கெல்லாமோ போகிறது அக்ரிகல்ச்சருக்கு. இதெல்லாம் மிச்சமாகி அங்கே மதுரைக்கு போய் மதுரையை தாண்டி அப்புறம் போய் ராமநாதபுரத்தில் போய் கண்மாயில் போய் விழுந்து இது பண்ணும். கண்மாயிலிருந்து கண்மா ரொம்பினாத்தான் கடலுக்கு போக முடியும், கண்மா ரொம்பறதே கிடையாது. ராமநாதபுரம் கண்மா எவ்வளோ பெருசு, அது நேச்சுரலாக இல்லை ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. இந்த கான்பரான்னு ஒரு ஊர் இருக்குது இதில் ஆஸ்திரேலியாவில், அந்த ஊரில் இருக்கிறதுலாம் பார்த்தா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது லேக்குன்னு நினச்சிட்டு இருப்போம், அங்கே எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணது தான். பார்த்தா நிஜமாக பார்த்தா ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்பவே முடியாது. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணதும்பாங்க, நம்மளால் நம்பவே முடியாது அவ்வளவு இயற்கையாக இருக்கும் அது. அதனால் இங்கே என்னென்னா சரசாம்னா நீர்நிலைகளுள் அகம் சாகரா அஸ்மி கடலாக இருக்கிறேன். சரசாம் சாகரா அஸ்மி கடலை தியானம் பண்ணுங்கிறார். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்று இல்லையும் நீங்கள் என்னை நீர்நிலைகளுள் கடலாக தியானம் செய்வாயாக. ஒரு அஞ்சு நிமிஷமாக பண்ணு, அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் அந்த கரணத்தில் ஏற்படும், அதுதான் விஷயம்.